நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பிஹெச்எஸ் ஏஏஒய் என்பிஹெச்எஸ் மூன்று குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் தங்களது கைரேகை பதிவு செய்வது கட்டாயமா இல்லையா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகை பதிவு ரேஷன் கடைகளுக்கு சென்று புதுப்பிக்க வேண்டும் என்று அரசு சார்ந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுபோக தமிழக அரசு சார்பாக சில நிபந்தனைகளும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து தற்போது எந்தெந்த குடும்ப அட்டை உள்ளவர்கள் தங்களது கைரேகை பதிவை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமா இல்லையா என்ற குழப்பத்தில் உள்ளனர். பொதுமக்களிடம் கைவிரல் ரேகை பதிவை பெற முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் 100% இலக்கை அடைய முடியாமல் தவிக்கின்றனர். குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் ரேஷன் கார்டுகள் 5 வகையாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 நியாயவிலை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது குடும்பத் தலைவர் கைவிரல் ரேகை ரேஷன் கடைகளில் பதிவு செய்து பொருட்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று வருகின்றனர். தற்போது மத்திய அரசின் மானியம் மூலம் உணவுப் பொருட்கள் பெறும் ஏழை எளியோர் ஆதரவற்றோருக்கு வழங்கப்படும் பிஹெச்எஸ் எனப்படும் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் குடும்ப அட்டை, மத்திய அந்தயோதயா அன்ன யோசனா திட்டம் ஏஏஒய் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் விவரங்களை புதுப்பிக்க, அதாவது இகேஒய்சி இணையவலையில் உங்கள் நுகர்வோரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார்டு வைத்திருப்பவரின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் எடுத்து அரசு வழங்கும் சலுகைகளும் திட்டங்களும் முன்னுரிமை அடிப்படையில் விசாரணை இல்லாமலே வழங்கப்படுகின்றது. இந்த நலத்திட்ட உதவிகள் சலுகைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த 2 வகை குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது. இது பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் கிளம்பியது. அதனால் தமிழக அரசு கைரேகை பதிவதற்கு குடும்ப அட்டைதாரர்களை கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது, கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது. அதனால் தற்போது குடும்ப அட்டைதாரர்கள் பெரும்பாலானோர் கைரேகை பதிவில் ஆர்வம் காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் வட்டல் வழங்கல் அதிகாரிகள் பிஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரிடமும் 100% கைரேகை பெற வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது, அரசு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமில்லை என கூறுகிறது, ஆனால் அதிகாரிகள் என்பிஹெச்எஸ் மற்றும் பிஹெச்எஸ் குடும்ப அட்டை உறுப்பினர்களிடம் கைரேகை பெற கட்டாயமாக்கப்படுகின்றனர். 5 வயதிற்கு உட்பட்டவர்களிடம் கைரேகை பெற தேவையில்லை என கூறுகின்றனர். ஆனால் 5 வயது நிரம்பிய குழந்தைகள் பலரின் கைரேகை பதிவாகவில்லை. கைரேகை பதிவாகாவிட்டால் கருவிழி பதிவு செய்ய சொல்கிறார்கள். கருவிழி பதிவு செய்யும் கருவி அனைத்து ரேஷன் கடைகளும் இல்லை. அதனால் கைவிரல் ரேகை கருவிழி பதிவு பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. அதேபோல் நாங்கள் வீடுகளுக்கு செல்லும் போது அனைவரும் வீட்டில் இருப்பதில்லை, சிலர் வேலைக்கு சென்று வருகின்றனர். அரசின் குழப்பமான 2 முடிவுகளும் பொதுமக்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். இது குறித்து மாவட்ட வழங்கல் துறை உயர் அதிகாரிகள் கேட்டபோது மத்திய அரசின் சலுகைகள் பெறும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களை ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாலே இந்த கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் தமிழக அரசு சார்பாக கைரேகை பதிவு வந்து அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் கைரேகை பதிவு வந்து பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, இருப்பினும் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளலாம் என்றும், ரேஷன் கடை ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் பணிகளை முடித்த பின்னர் உறுப்பினர்களினுடைய கைரேகை பெறலாம் என்றும் சில வகையான அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைகள் கமெண்ட் செக்ஷன் பதிவு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.